Hi students, I am Binu. 11th Maths Chapter 6 la exercise 6.1 la 4th question paakalam. Question enna kuduthirukanga appadina, find the value of k and b if the points p of -3, 1 and q of 2, b lie on the focus of x square minus 5x plus ky is equal to 0 அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இந்த ரெண்டு பாயிண்டும் வந்து லை ஆகுதா அப்படினா k and b ஓட வேல்யூ வந்து என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து எடுத்துக்கறேன், பாயிண்ட் b ஆஃப் -3, 1 ஓகேவா. ஸோ இப்போ இங்கே கொண்டு போய் சப்ஷீட் பண்ணோம்னா இது எக்ஸ் இது வந்து ஒய். ஸோ சப்ஷீட் பண்ணும்போது என்னாகும், -3 ஹோல் ஸ்கொயர் -5 × -3 ப்ளஸ் k × 1 இஸ் ஈக்குவல் டு 0 ஓகேவா. ஸோ -3 ஹோல் ஸ்கொயர்னா என்ன கிடைக்கும், 3 3 9 -× -+15 ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணால் என்ன வரும், 24 ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு -24. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கேயோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம், ரெண்டு 500 பண்ண சொன்னாங்க, 1 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கேயை தூக்கி கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். இப்போ என்ன இருக்கும், எக்ஸ் ஸ்கொயர் -5x − 24y இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ அடுத்து என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துருக்குற இன்னொரு பாயிண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் என்ன இருக்குதுன்னா க்யூ ஆஃப் 2, b. அப்போ இது வந்து எக்ஸ் இது வந்து ஒய். ஸோ ரீப்ளேஸ் பண்ணோன்னா 2² − 5 × 2 − 24b இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 2² என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 − 10 − 24 × b இஸ் ஈக்குவல் டு 0. 4 − 10 அப்படிங்கிறது வந்து என்னென்னா −6 − 24b இஸ் ஈக்குவல் டு 0. −6 அங்கிட்டு போகும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா +6. அப்போ b இஸ் ஈக்குவல் டு 6 − −24. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோன்னாக்கும் 1 6 6 4 6 24. ஸோ b இஸ் ஈக்குவல் டு −1/4. ஸோ நம்மளுக்கு க்வெஷ்சனில் என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னா கே வேல்யூவும் b வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஷ்சன். தேங்க்யூ.